அன்னைக்கு இன்னைக்கு எனக்கு இருந்தாலும் இணைந்தே இருப்போம் நம்மளோட இணையமும் இணையத்திலோட. இந்த தீபாவளிய புன்னகையோடும் மகிழ்ச்சியோடும் கொண்டாடுவதற்கு இணையவும் இணையத்தில் சார்பாக இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளிய மேலும் சுவை ஊற்றுறதுக்காக சூப்பரான இனிப்பு பலகாரங்களை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்ப அதிரசம் செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல அரை கிலோ பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். அரிசி எடுத்ததுக்கு அப்புறம் தண்ணி ஊத்தி ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா அலசிக்கோங்க. அலசினதுக்கு அப்புறம் அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஒன் ஹவர் ஊறினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியில அரிசியை வந்து நல்லா பரப்பி விட்டுருங்க. தண்ணி நல்லா உலர்ற மாதிரி காய விட்டுறணும். தண்ணிலாம் நல்லா போனதுக்கு அப்புறம் இதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜார்ல எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதை வந்து நம்ம கொரை கொரப்பா அரைக்க போறோம். அரைக்கும் போது தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது, சும்மா தான் அரைக்கணும், நைஸா அரைக்க கூடாது. இப்ப பாருங்க அந்த நரநரப்பு தன்மையோட இருக்கு. இதுதான் பக்குவோம். அரை கிலோ அரிசிக்கு 400 கிராம் வெல்லம், அதுக்கு 40 எம்எல் தண்ணி. வெள்ளத்துல தண்ணியை ஊத்திட்டு அடுப்ப சிம்ல வச்சு வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு நம்ம கிண்டிக்கலாம். இப்ப பாருங்க நல்லா கரைஞ்சிருச்சு. ஒரு பதம் வந்தா போதும். இப்ப இது கரெக்டா இருக்கு. இப்ப நம்ம அரைச்ச பச்சரிசி மாவுல அந்த வெள்ள பாக இதுல ஊத்திக்கலாம். ஊத்திட்டு கரண்டி போட்டு நல்லா கிளறி விட்டுருக்கோங்க. ஸோ மொத்த பாகு ஊத்தினதுக்கு அப்புறம் மாவு வந்து அந்த பாகுல நல்லா கலர்ற மாதிரி நல்லா கலக்கி விட்டுருங்க. கொஞ்சம் கை பொறுக்கு சூடு வந்ததுக்கு அப்புறம் நீங்க நல்ல கையில மாவை வந்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கையில பசையும் போது உங்களுக்கு கட்டி இல்லாம அந்த மாவு கிடைக்கும். இப்ப கடைசியா உங்களுக்கு மாவு இந்த பதத்துல வரும். இத வந்து நம்ம மூடி போட்டு மூடி ரெண்டு நாள் இதை ஊற வச்சிடணும். அந்த ரெண்டு நாள்ல இதுல இருக்கக்கூடிய ஈரத்தன்மையெல்லாம் வந்து அது உறிஞ்சு உங்களுக்கு கரெக்டா மாவு பதம் கிடைக்கும். இப்ப பாருங்க ரெண்டு நாள் ஆயிடுச்சு. இப்ப இதுல பிஞ்ச் அளவுக்கு நம்ம சோடா உப்பு கலந்துக்கிறோம். சமையல் சோடா தான். இப்ப இதை நல்லா பிணைஞ்சிக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நார்மல் சப்பாத்தி மாவு மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. ரெண்டு நாள்ல தண்ணி எல்லாம் ஊறி போய் இப்ப வந்து நல்லா பிணைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பிளாஸ்டிக் கவர்ல கொஞ்சமா சின்ன உருண்டையா மாவு எடுத்து இந்த மாதிரி கையிலே அழுத்தி விட்டுருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு ஒட்டாம ஈஸியா எடுக்கிறதுக்கு வரும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த டிப் சொல்றோம். இப்ப நடுவுல ஒரு ஓட்டை போட்டுட்டு கொஞ்சோண்டு மாவை தான் சின்ன சைஸாக தான் தட்டியிருக்கு. இப்போ கரெக்டாக அதிரசம் சைஸுக்கு நீங்கள் தட்டிக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியதான். இப்போ நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போ நம்ம திருப்பி போட்டுட்டோம். இதை நல்லா வேக விட்டு எடுத்துட்டா சூப்பராக டேஸ்டியான அதிரசம் வீட்லேயே நம்ம செஞ்சிடலாம். இப்போ எடுத்தாச்சு. நல்லா வெந்துருச்சு பாருங்க, சாஃப்டாக இருக்கு. டேஸ்ட் செம சூப்பர். இந்த தேங்காய் பருப்பி செய்யறதுக்கு நமக்கு ரெண்டே பொருள் தான் தேவை. ஒன்னு வந்து தேங்காய், இன்னொன்னு வெள்ளச்சக்கரை. இதுல வெள்ளச்சக்கரை தவிர வேற ஏதாவது சக்கரையா பயன்படுத்தலாமான்னு கேட்டீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தேங்காய் பருப்பி அப்படிங்கிறது நல்லா வெள்ளவெள்ளேர்னு இருக்கும். ஸோ வெள்ளச்சக்கரை பயன்படுத்தினாதான் உங்களுக்கு அதே மாதிரி பாக்குறதுக்கு உங்களுக்கு அப்பியரன்ஸ் வந்துட்டு அழகா இருக்கும். ஸோ அதனால வெள்ளச்சக்கரை பயன்படுத்திக்கோங்க. தேங்காய் பார்த்தீங்கன்னா மொத்தமா மீடியம் சைஸ் மூணு தேங்காய் எடுத்திருக்கோம். அதை கட் பண்ணோம்னா மொத்தம் 6 மூடி வரும். அது போக வந்து சக்கரை வெள்ளச்சக்கரை வந்து நம்ம 900 கிராம் எடுத்திருக்கோம். ஒரு கிலோவுக்கு ஒரு 100 கிராம் கம்மியாக எடுத்திருக்கோம் மூணு மீடியம் சைஸ் தேங்காய்க்கு. இப்போ நெய்யில் வந்து பாதாம் பருப்பும் பிஸ்தாம் பருப்பும் நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கணும். ஸோ பாதாம் பருப்பு மிஸ்தாம் பருப்பு ரெண்டுமே சேர்த்து மொத்தம் 25 கிராம் நம்ம எடுத்திருக்கோம்.
ஆனா வந்து ரொம்ப எவ்வளவு பொடியா நறுக்கி இருக்கோம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த அளவுக்கு நல்லா பொடியா நறுக்கி நெய்ல நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ அடுத்து வந்து நம்ம மூணு தேங்காய் நறுக்கி வச்சிருக்கோம் அந்த தேங்காயை வந்து தேங்காய் துருவி யூஸ் பண்ணி நல்லா துருவி எடுத்துக்கோங்க இப்போ அடி கனமான பாத்திரமா எடுத்துக்கோங்க இப்போ அதுல வந்து நம்ம தேங்காய் சேர்த்துறோம் இப்போ அடுத்து தேங்காயோட வெள்ளச்சக்கரையும் நம்ம சேர்த்துட்டு இத வந்து நல்லா mix பண்ணிக்க போறோம் இப்போ வந்து நம்ம இன்ன அடுப்பு ஆன் பண்ணல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இத ரெண்டையுமே போட்டு நல்லா mix பண்ணிட்டு தான் அதுக்கு அப்புறம் தான் அடுப்பு ஆன் பண்ணனும் சோ இந்த தேங்காயையும் அந்த வெள்ளச்சக்கரையும் ஒண்ணா சேர்ற மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க ஒண்ணா கலந்து விட்டுருங்க ரெண்டையும் இப்போ வந்து தேங்காயையும் வெள்ளச்சக்கரையும் நல்லாவே கலந்துருச்சு சோ இந்த ஸ்டேஜ்ல இப்போ நம்ம வந்து அடுப்பு வந்து ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிட்டு அடுப்புலயே வச்சு நல்லா கிண்டிட்டே இருக்கணும் கை விடாம நீங்க கிண்டிட்டே இருங்க கண்டிப்பா வந்து ஒரு 1/2 hour ஆகும் நீங்க வந்து அடுப்பு வந்து ஃபுல்லலே அதாவது வந்து ஆன்லயே வச்சு நீங்க கிண்டலாம் சிம்ல வச்சீங்க அப்படினா ரொம்ப நேரம் ஆகும் அதனால ஆன்லயே வச்சு நீங்க நல்லா கிளறிக்கிட்டே இருங்க இப்போ நம்ம பாதி ஸ்டேஜ் அளவுக்கு கிண்டினதுக்கு அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கறோம் அரிசி மாவு சேர்த்துட்டு திரும்பவும் நீங்க கிளற ஆரம்பிச்சிரலாம் தண்ணி தன்மை ஏதாவது இருந்தது அப்படினா அந்த அரிசி மாவு வந்து அதை அப்சார்ப் பண்ணிக்கிறோம் ஸ்வீட்டும் நல்லா வெளவெளைன்னு வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம காமனான ஒரு விஷயமா இந்த அரிசி மாவு வந்து 2 ஸ்பூன் சேர்க்குறோம் இப்போ ஓரளவுக்கு வந்து ஸ்வீட் முடிய போகிற ஸ்டேஜ் ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஆல்ரெடி நெய்யில் வறுத்து வச்சுருந்த பாதாம் பிஸ்தா பருப்பை வந்து இதில் சேர்த்து திரும்ப கிண்ட போகிறோம் எவ்வளோ நிறையா இருந்துச்சு பாருங்க சட்டி பாதி அளவுக்கு இருந்துச்சு இப்போ சுருண்டு போய் கொஞ்சோன்னு ஆயிடுச்சு ஸோ இது அரை மணி நேரத்தில் இந்த மாதிரி சுருண்டு இத்தினூண்டு ஆயிரும் அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கணும்னே ஒரு செகண்ட் கூட நீங்க வந்து தாமதம் பண்ணிட கூடாது உடனே ஒரு தட்டல வந்து நல்லா நெய் தடவி அதுல வந்து இத கொட்டி வெச்சிரணும் தட்டல எல்லாத்தையுமே கொட்டி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறம் கை பொறுக்கு சூடு வந்தேனே இந்த மாதிரி கத்தி வச்சு நீங்க ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க வீட்லே சுவையான இதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம 200 கிராம் அளவுக்கு கள்ளமாவு எடுத்திருக்கோம் கள்ளமாவு எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் வந்து நம்ம சக்கரை எடுக்கணும் ஸோ 200 கிராம் கள்ளமாவுக்கு 200 கிராம் ஜீனி எடுத்திருக்கோம் அதே மாதிரி 1/2 பங்கு வந்து நெய் எடுக்கணும் ஸோ நம்ம 200 கிராம் கள்ளமாவுக்கு வந்துட்டு 300 ml வந்து நெய் எடுத்திருக்கோம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ராசஸ்க்கு அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த 200 கிராம் கள்ளமாவை சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு இப்போ கள்ள மாவை நம்ம லைட்டாக வந்து வறுத்து எடுத்துக்கிறோம் ட்ரையா லைட்டாக சூடேறினோடனே அடுப்பு ஆஃப் பண்ணி இதை எடுத்து ஒரு மாவு சறுக்கிற சலடில் நம்ம நல்லா சலிச்சுக்கலாம் நல்லா ஃபைன் பவுடராக கிடைக்கும் அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த 300 ml நெய்யை வந்து சேர்த்துக்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து நெய்யை வந்து காய்ச்சிக்கணும் ஸோ லைட்டாக வந்து அந்த எல்லோ கலரில் இருக்கிற அந்த நெய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எண்ணெய் மாதிரி அப்படியே நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற அளவுக்கு நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம் பிரிஞ்சு வந்தோடனே அப்படியே எண்ணெய் மாதிரி வந்துடும் அந்த டைமில் வந்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம் இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் வந்து நம்ம கடலை மாவை சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு நம்ம எடுத்திருக்க 300 ml 150 ml அதாவது பாதிக்கு பாதி நெய் ஊற்றி நீங்கள் வந்து நல்லா தண்ணியாக கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க இந்த மாதிரி ஸ்பூன் யூஸ் பண்ணி இப்படியே கரைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரைக்கும் போது உங்களுக்கு கட்டி இல்லாமல் கடலை மாவு வந்து தண்ணியாக கரைஞ்சி வந்துடும் இப்போ பாருங்க நான் வந்து ஊற்றி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குன்னு இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு நம்ம 200 கிராம் வந்து வெள்ளச்சக்கரை அதாவது ஜீனி வந்து சேர்த்துக்கிறோம் இப்போ வந்து ஒரு 50 ml வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஓரளவுக்கு ஜீனி நல்லா கரைஞ்சி நல்லாவே கொதிக்குது இப்போ வந்து பாகு ஓரளவுக்கு ரெடியாக ஆரம்பிக்குது ஒரு பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இறக்கிடலாம் இப்போ இந்த டைமில் வந்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கோங்க மொத்தமாக எல்லா கடலை மாவையும் சேர்த்து நீங்கள் கலந்துடக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நீங்கள் வந்து கிண்டிகிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இல்லைன்னா கட்டிப்பட்டு போயிடும் அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து கிளறோம் இப்போ எல்லா கடலை மாவையும் மொத்தமாக சேர்த்தாச்சு இப்போ நான் லைட்டாக கிண்டிட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிச்சம் இருக்கிற 150 ml நெய்யை வந்து
கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கிளறிட்டே இருக்கும். நெய் வந்து நம்ம சேக்க சேக்க அந்த மைசூர் பாக்குக்கு வந்து அவ்வளோ சாஃப்ட்னஸ் கிடைக்கும். நெய் தான் வந்து அந்த சாஃப்ட்னஸ்க்கு காரணமே. டேஸ்ட்டும் செம்மையா இருக்கும். இப்போ கொஞ்ச நேரம் நம்ம கிளறிட்டே இருந்தோம் அப்படின்னா கடலை மாவு வந்து நல்லா வெந்து வரும். வெந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும். அதுதான் உங்களுக்கு கரெக்டாக தெரியறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பபுள்ஸ் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே அந்த கடலை மாவு எல்லாமே ஒன்றா சேர்ந்து திரண்டு வந்து நிற்கும் நடுவில். ஸோ அதுதான் வந்து கரெக்டான பதம். இப்போ பாருங்க ஓரளவுக்கு அந்த பபுள்ஸ் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது இல்லையா. இந்த பபுள்ஸ் வந்து நல்லா நிறைய வரணும். இப்போ பாருங்க நல்லாவே கொதிச்சிருச்சு. அது போக எல்லாமே ஒன்றாவும் சேர்ந்து வந்துருச்சு. இப்போ தான் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்புலேருந்து இறக்கினோடனே அந்த சூட்டிலே நீங்கள் வந்து நெய் தடவின தட்டிலையோ இல்லை நெய் தடவின பவுல்லையோ வந்து ஊற்றி கொஞ்ச நேரம் வச்சிங்கன்னா ஒரு 10 to 15 நிமிஷத்துக்குள்ளே அது செட் ஆகி நல்லா மைசூர் பாக்கு வந்து கெட்டியாயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி அதை சர்வ் பண்ணலாம். ஆறுனதுக்கப்புறம் மட்டும் ஊற்றிடாதீங்க. சூடாக இருக்கும்போது ஊற்றினா தான் செட் ஆகும்.